ஹே ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப குயிக்கா ஒரு படத்தை பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு மாஸ்ட்ரோ ஒரு வீட்டுல காலிங் பெல் சவுண்ட் கேக்குது என்னுடைய கதவை திறந்து பார்த்தா தான் உயிருக்கு லவ் பண்ணிட்டு இருக்க பையன் வேற ஒரு லேடியோட ரொம்ப நெருங்கியும் இருக்காங்க அடிப்பாவி நீ என்ன இங்க பண்ற அப்படின்ற மாதிரி அந்த லவ்வரும் அந்த லேடி கிட்ட கேட்க எங்க ஹஸ்பண்ட் செத்து போய் என் மனசு ரொம்ப பாரமாக இருந்ததா அதனால்தான் இங்க வந்த இவன் என்கிட்ட ஆறுதலா பேசி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அப்ப உங்ககிட்டயே அவன் கண்ணு தெரியாத மாதிரிதான் நடிச்சானா அப்படின்னு அப்படின்ற மாதிரியே அந்த பொண்ணு கேட்க இப்ப அங்க இருக்க லேடியும் என்னது ஹீரோக்கு கண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க இந்த அதிர்ச்சி தாங்க இந்த படத்துடைய கதையை பை தி வே நாகவின் நீங்க பாக்குறது கெஃப் பிலிம் பை ஓபன் பண்ணா ஒரு தோட்டத்துல ஒரு முயலை காமிக்கிறாங்க அந்த தோட்டத்துக்கார அந்த முயலை அண்ணுடைய துப்பாக்கிய கொண்டு வந்து குறிப்பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த சீனை நல்ல கவனமா பாத்து வச்சுக்கோங்க இப்ப அப்படியே கட் பண்ணா பார்வை இல்லாத நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க அவரோட சொந்த பந்தம் நட்பு காதல் எல்லாமே ஒரு பியானோ தாங்க சோகை என்னன்னா அந்த பியானோவோ இப்ப சரியா வாசிக்க மாட்டேங்குது ஹீரோ வீட்டுக்கு கீழேயே ஒரு வாண்டை சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவனுக்கு எண்ணேரும் நம்ம ஹீரோ மேல பயங்கரமான சந்தேகம் இப்ப அப்படியே கட் பண்ணா மோகன் அப்படின்ற ஒரு ஆக்டரை காமிக்கிறாங்க அவருக்கு ஒரு அம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைச்சிக்கோங்களேன் இப்போ ஃபீல்ட் அவுட் ஆகி ஒரு ஓரமா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட மோகன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு அவங்களோட பேரு தான் சிம்ரன் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆர்கன்லாம் டொனேட் பண்ணிட்டு அங்க போய் ஒரு ஸ்பெஷலான ஸ்பீச்சையும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஊரே நம்ம மோகனோட பொண்டாட்டியை பார்த்தா பயங்கரமா கண்ணு வைப்பாங்க அண்ட் இந்த மோகனுக்கு ஒரு அன்பான பொண்ணு இருப்பாங்க ஃபாரின் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல நம்ம மோகனுக்கும் சிம்ரனுக்கும் பயங்கரமான சண்டைங்க நம்ம சிம்ரனை ஒரு பெரிய நடிகை ஆக்குறன்னு சொல்லிதான் மோகன் கல்யாணம் பண்ணிருப்பாரு ஆனா அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுத்திருக்க மாட்டாரு என்னதான் சிம்ரன்னு பேர் வச்சிருந்தாலும் பொன்னியின் செல்வன்ல வர நந்தினி மாதிரி யோசிக்கிற ஆளுதான் நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் கால் வருதுங்க சோபி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் கால் பண்றாங்க உங்களோட பியானோ ரிப்பேர் ஆயிடுச்சு புதுசா ஒரு பியானோ வேணும்னு கேட்டுருந்தீங்களாமே எங்க ஹோட்டல்ல ஒரு பியானோ சும்மா தான் இருக்கு அதை வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு புட்டு போய் காமிக்க அந்த ஹோட்டலே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாபாரம் நல்லா போல தான் ஒவ்வொரு பொருளா வித்துட்டு இருக்க அப்படின்ற சொல்ல அப்படி அந்த பியானோவோட விலையை விசாரிக்க எண்பதாயிரம் ரூபாய் கொடுங்க பியானோவை எடுத்துட்டு போங்க அப்படின்ற சொல்ல ஹோட்டலுக்கு ரெகுலரா வந்து இந்த பியானோவை பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுறேன் அது மூலயமா நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்ல இப்ப அந்த சோப்பி கொண்டு வந்து நம்ம ஹீரோவை திரும்பி வீட்லயே இறக்கி விடுறாங்க அவங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்குங்க இப்படி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இயங்குறாரு தன்னோட வீட்டுக்குள்ளேயும் போறாரு தன்னோட கண்ணுல இருக்க லென்ஸையும் கல்லட்டிட்டு வேகமா ஜன்னல் பக்கத்துல

ஹோட்டல்லையும் கூட்டம் கூடுதுங்க அவங்களோட பிசினஸும் பிக்கப் ஆகுது அது மூலயமா நம்ம ஹீரோவும் நல்லா சம்பாதிக்கிறாரு ஒரு நாள் நம்ம ஹீரோ நல்ல பியானோ வசிக்கிறத பார்த்த அந்த மோகன் அப்படின்ற ஆக்டருமே இந்த வீக்கெண்ட் என்னுடைய ஆனிவர்சரி வருது என்னோட பொண்டாட்டிக்கு நான் ஒரு சர்பிரைஸ் பண்ணலான் இருக்கேன் நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க வீட்டு அட்ரஸையும் கொடுத்து ஒரு அட்வான்ஸ் காசையும் கொடுத்துட்டு போறாரு இன்னொரு பக்கம் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்க நம்ம சோப்பியும் ஹீரோவோ அதிக டைம் ஸ்பென்ட் பண்றாங்க ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் போறாங்க நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாலும் ஆனா நம்ம ஹீரோ அங்க டிரெஸ் சேஞ்ச் பண்றத நம்ம சோப்பி அங்க கவனிக்கிறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன நெருக்கம் வருது ஐ மாஸ்க் எடுத்து நம்ம சோப்பியும் போட்டுக்கிட்டு என்ன ஃபீல் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்ல நம்ம ஹீரோ தான் அந்த லென்ஸை கலட்டி வச்சிருப்பாரு அவருக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படி நம்ம சோஃபியா ஃபீல் பண்ணி இப்ப அந்த இரவு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாக்குது இப்பதான் அந்த சம்பவம் நாள் வருதுங்க அந்த மோகன் ஆக்டர் வீட்டுக்கும் நம்ம ஹீரோ போறாரு அங்கிட்டு போனா அவங்க ஒய்ஃபு சிம்ரன் மட்டும் தான் உள்ள இருக்காங்க சார் தான் வர சொன்னாங்க என்கிட்ட அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார் வர வரைக்கும் நான் உட்காந்து வாசிக்கிறேன்னு சொல்லி சொல்லி இவங்க எவ்வளவு தடுத்து பார்த்தோம் அவரு கண்ட்ரோல் ஆக மாற்றாருங்க அந்நேரம் எதிர் இருந்து வேற ஒரு கிளவி வெளிய வந்து எட்டி பாக்குதா அவங்களும் வேற வழி இல்லாம தன்னோட வீட்டுல இருக்கிற பியானோ முன்னாடி உட்கார வைக்கிறாங்க அந்த பியானோவையும் வாசிக்க சொல்றாங்க அப்படி வாசிக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த இடத்துல அந்த சிம்ரனோட ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாருங்க ஆத்தாடி இந்த பொம்பளை கொலை பண்ணி போட்டுட்டு போலயே என்னங்கடா இது இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பேசாம அப்பயே கிளம்பி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள பல நினைவுகள் வருது சிம்ரன் மேடம் எனக்கு சூச்சா வருதுன்னு சொல்லி அங்க இருந்து அப்படியே பாத்ரூமுக்கு போனா அங்க ஒருத்த

மாதிரிலாம் பேசுறாருங்க இதெல்லாம் அந்த சிம்ரனோட அஃபேர் வச்சிருந்த அந்த மோசமான ஆளும் குரு குருன்னு பார்த்துட்டு எப்படியோ அந்த மோகனோட பாடி எடுத்துக்கிட்டு வெளியே போறான் கொஞ்ச நேரத்துல நம்ம சிம்ரன் உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க இப்ப தன் கணவர் கிட்டே இருந்து ஃபோன் வர மாதிரி நடிச்சு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இப்போ அவர் வெளியே போனார்ல அவர் திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாரு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கொலை நடுங்கி எப்படியோ வெளியே வராருங்க ஒரு இடத்துல உட்காந்து டீப்பா யோசிக்க அங்க வேற ஒரு அக்கா வந்து லாட்ரி சீட் வேணுமா அப்படின்ற மாதிரியும் கேட்க பக்கத்துல இருக்க ஒரு லாட்ரி சீட் வாங்குறாருங்க நம்ம ஹீரோ தான் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்ப அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஞான உதயம் வருது நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கொலை நடந்துச்சு அது விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ அந்த இடத்துல ஒரு ஆண்மகனை பாக்குறாரு அவர் வேற யாரும் இல்லைங்க இந்த சிம்ரன் கூட அஃபேர் வச்சிருப்பாரு அதான் பாத்ரூம்ல கூட ஒளிஞ்சிருந்திருப்பாரு அவரு தாங்க அங்க இருக்காரு அதுவும் போலீஸ்கார இன்ஸ்பெக்டராவே அத்தாடி கொலை பண்ணவங்க கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டோமே இப்ப என்னையா பண்றதுன்னு சொல்லி என் பூனைய கொண்டுட்டாங்க கீழ் வீட்டு பையனை நான் சந்தேகப்படுறேன் எப்படின்னா அந்த பையன் கிட்ட விசாரிச்சு என் பூனையை இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா சந்தேகப்பட்டு அவனோட வீட்டுக்கு போக முதல்ல இவனுக்கு உண்மையாலே கண்ணு தெரியாதா இல்லன்னா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறானான்னு சொல்லி சில பல டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாருங்க அந்த எல்லா டெஸ்ட்லயும் நம்ம ஹீரோ பாஸ் ஆயிடுறாரு ஒரு கட்டத்துல அந்த பூனையும் அந்த இடத்துக்கு வர நல்ல வேளை என்னோட பூனை ராணி உயிரோட வந்துருச்சு இன்ஸ்பெக்டர் சார் நீங்க இங்க வந்ததுனால தான் இது வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரியோ சமாளிக்கிறாரு எதுக்கோ இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு சந்தேகத்தோட கிளம்புறாரு இப்போ அடுத்த நாள் நியூஸ் நியூஸ்ல பழைய ஆக்டரான மோகன் ஒரு கார்ல பிணமா இருந்திருக்காரு கார் ஆத்தோரத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அதிர்ந்து போறாரு மோகனோட வீட்டுக்கு கடைசியா வந்தவங்க அப்படின்ற ஒரு பேர்ல நம்ம ஹீரோவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க கொலை பண்ணவங்க கண்ணு முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோவால உண்மையை சொல்ல முடியலைங்க ஆனா பாவங்க அங்க நம்ம மோகனோட பொண்ணு ப்ரீத்தி தான் ரொம்ப சேடா இருக்காங்க இப்போ அந்த பியூனரல் நடக்குது பாத்தீங்களா அந்த இடத்துக்கும் போயிட்டு நம்ம ஹீரோ பியானோ வாசிக்க நம்ம சிம்ரனும் ஸ்டேஜ் ஏறி ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்பதான் இந்த சிம்ரன் வீட்டுக்கு வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு பாட்டி இந்த எல்லா சம்பவத்தையும் கவனிச்சிருப்பாங்க அங்க வேற ஒரு போலீஸ்கார் கிட்ட வந்து இந்த சிம்ரன் பயங்கரமா நடிக்கிறா இதோ இருக்கானே பியானோ வசிக்கிற தம்பி அவன் வரதுக்கு முன்னாடியே இந்த மோகன் வீட்டுக்கு வந்தாரு அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தம்பி வந்தான் அப்புறம் இன்னொருத்தர் கூட நல்லா கட்டு மஸ்டா மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு நீங்க இந்த சிம்ரனை போட்டு நல்லா விசாரிங்க அவளுக்கும் இதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரியோ கோத்து விட்டு போறாங்க இப்போ ஒரு நாள் அந்த போலீஸ்காரரும் இந்த விஷயத்தெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஷாக் தவறாரு அவர் வேற இன்ஸ்பெக்டரோட மனைவி கூட இருக்கும் போது இந்த தகவல் எல்லாம் சொல்றாங்களா எனக்கு கூட அந்த சிம்ரன் மேல டவுட் ஆகிருக்கு அவளை கூப்பிட்டு வச்சு விசாரிங்க பெரிய கேசுங்க இந்த கேஸை மட்டும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயே சொல்றாங்க இதை மட்டும் சால்வ் பண்ணா நான் தான் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுகளை நினைச்சுக்கிறாரு இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அந்த மோகனோட அபார்ட்மெண்ட்ஸ் நோக்கி கிளம்ப இன்னொரு பக்கம் இந்த சிம்ரனும் அந்த மோகனோட பொண்ணு ப்ரீத்தி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இப்ப இருக்காங்க ரொம்ப தலைவலிக்குது எதனா டேப்லெட் வாங்கிட்டு வர முடியுமான்னு சொல்லி பிரீத்தியும் அந்த பிளாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இப்ப எதிர் வீட்டுல அந்த கிளவி இருக்கும் பாத்தீங்களா ரொம்ப தலை வலிக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கார்னருக்கு கூட்டு வராங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விளையாட மாதிரி எல்லாம் நடிச்சு அந்த கிளவியோட காலை வாரி விட்டு ரொம்ப கொடூரமாவே அந்த கிளவிய கொள்றாங்க நம்ம சிம்ரன் இது அந்த இடத்துல நம்ம ஹீரோ பாத்துறாருங்க பார்த்த உடனே ஒரு ஜர்க்கு குடுக்கறாரு அதை நம்ம சிம்ரனும் கவனிக்க சிம்ரன் கவனிச்சதை பார்த்து அப்படியே அவரு கேஷுவலா கண்ணு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு இப்ப அந்த பாட்டி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சம்பவ இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வேகமா போய் அவருடைய லவ்வர் இருக்காங்க பாத்தீங்க அவளுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம் உடனே வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரியும் கூப்பிட ஆல்ரெடி ஹீரோவோட கீழ் வீட்டு பையன் அவன ஒரு சந்தேகமா தானே பாப்பான் அப்படி ஒரு ஃபோன் வச்சு நம்ம ஹீரோ அங்க கண்ணு தெரிஞ்சு பால் எல்லாம் ஒரு ஆதாரமா வீடியோ எடுத்துக்கிறான் அதே சமயத்துல காலிங் பெல் சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அங்க நம்ம சிம்ரன் வந்து நிக்கிறாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டையும் கொடுக்குறாங்க இப்போ ஹீரோக்கு உண்மையாலேயே கண்ணு தெரியுமான்னு சொல்லி சில டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ குடிக்கிற காப்பில விஷத்தையும் கலக்குறாங்க நம்ம ஹீரோ அதை பாத்துறாரு பட் இருந்தோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையோட இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறத பார்த்த நம்ம சிம்ரனும் என்ன நடிக்கவா செய்யற அப்படின்ற மாதிரி கையும் கலவமா நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க அவங்க கண்ணு வேற எடுக்கிறாங்களா நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்துடுறாரு என்ன கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு என்ன கோத்து விடலான்னு பிளானா பண்ற மேடம் மேடம் நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுற மேடம் நான் வெளியே சொல்ல மாட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் முதல்ல நீ எதுக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்ற மாதிரியும் கேட்க நான் ஒரு ஆர்டிஸ்ட் அதனால கதாபாத்திரமாவே வாழ்ந்துட்டேன் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மேடம் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு

மாதிரி நம்ம சிம்ரன் அந்த இடத்துல அவங்கள காட்டிக்கிறாங்க இதை பார்த்து துடிச்சு போன நம்ம சோப்பியும் எதுக்கு மேடம் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ மோகன் இறந்து போனதுக்கு அப்புறம் இவன் தான் இப்படி எல்லாம் பேச்சு கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் நானும் கண்ணு தெரியாதவன் பாவம்னு சொல்லி இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல மேடம் அவன் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான் இவன் சரியான மன்மதனா இருப்பான் போல இவனுக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படிதான் சொல்லி என்னையே ஏமாத்தனா இப்படி ஒரு மோசமான ஆளு கூட பழகிட்டமேனு சொல்லி அவங்களும் வெறுத்து போய் அந்த வீட்டை விட்டே வெளியே போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் மயக்கத்துல இருந்து எழுந்துகிறாருங்க எழுந்து பார்த்தா இப்போ உண்மையாலேயே அவருக்கு பார்வை இல்லைங்க நடுங்கி போறாரு நம்ம சிம்ரன் இன்னும் தான் இருக்காங்க என்ன பண்ணி தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ இதுக்கப்புறம் வாழ்க்கையில உன்னால பார்க்கவே முடியாது இதுக்கப்புறம் நீயும் வெளியே வந்து என்ன பத்தி என்ன ஆதாரம் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இப்படியே கடடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க அந்த கீழே வந்து அந்த சின்ன பையன் கிட்ட இருக்கிற போனை வாங்கி அவன் எடுத்த அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிடுறாங்க நம்ம சிம்ரன் இப்போ நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாதுங்க உண்மையாலேயே கண்ணு தெரியாதுங்க இப்போ அந்த கொலையை பார்த்துன்னு போலீஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க இதுதாங்க நம்ம சிம்ரனோட பிளானு இந்த பிளானை அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்றப்போ அவனெல்லாம் அப்படியே விடக்கூடாது அவனை கொலையே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு அவனை கொலை பண்ணலானே அந்த இன்ஸ்பெக்டர் போறாருங்க நம்ம ஹீரோ இப்படியே பதறி போய் ஒரு வழியா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்தும் தப்பிக்கிறாரு இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா உயிருக்கே ஆபத்து ஊரை விட்டு ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து உட்கார அப்ப அந்த மோகனோட பொண்ணு ப்ரீத்தி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க அவகிட்ட உண்மையா சொல்லான்னு வரப்பதான் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்றாரு சிம்ரனோட ஸ்மெல்லுதாங்க பார்த்தா சிம்ரன் அங்கதான் இருக்காங்க இப்ப அந்த பிரீத்தியையும் அனுப்பிட்டு அவனை உண்மையை மட்டும் சொன்னே இங்கேயே பணமாக்கிடுவேன் அப்படியே ஊரை பார்த்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் ட்ரெயின் ஏத்தி விடுறாங்க என்னதான் ரயில் ஏறி போனாலும் நம்ம ஹீரோக்கு என்னவோ இந்த மோகனோட பொண்ணு பிரீத்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது இந்த சிம்ரன் அந்த பிரீத்தியை கொன்னாலும் கொண்டுடுவான்னு சொல்லி ரயில இருந்து பாதிலேயே இறங்கி ரோட்டுக்கும் ஓடி வராருங்க அப்போ ஒரு கார் அடிச்சு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விளராரு கட் பண்ணா நம்ம ஹீரோ அங்க கடத்தப்படுறாருங்க கண்ணு முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு லாட்ரி சீட் வாங்கிருப்பாருல ஒரு அக்கா கிட்ட இருந்து அவங்களும் இன்னொரு ஆட்டோக்காரரும் அப்புறம் இந்த கிட்னி எல்லாம் கொண்டு போய் ஒரு டாக்டரும் தான் நம்ம ஹீரோவை கடத்திருக்காங்க நல்லவங்க மாதிரியே பேச்சு கொடுத்து நம்ம ஹீரோக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு கிட்னியும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க அப்படி ஆப்ரேஷன் பண்ணலான்னு பக்கத்துல தான் ஹீரோக்கு முன்னாடி கண்ணு தெரிஞ்சு அந்த அக்கா கையில இருந்த ஒரு தேட்டோவெல்லாம் பார்த்திருப்பான் அந்த அடையாளத்தெல்லாம் சொல்ல அந்த ஆப்ரேஷன் பண்ணாமையே விட்டுடுறாங்க இப்போ ஹீரோவை எழுப்பி உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ இது மட்டும் இல்ல அந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டுறாருன்னு தெரியும் நீங்க சாரி தான் கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நடந்த சில தகவலை மட்டும் சொல்லிட்டு இப்போ அந்த மோகனை சிம்ரனும் அந்த இன்ஸ்பெக்டர் தான் கொலை பண்ணாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம மெரட்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பிளானையும் போடுறாருங்க இப்போ நம்ம சிம்ரனும் அந்த மோகனோட ஒரே பொண்ணான அந்த பிரீத்தியை எப்படின்னா கொண்டுடலாம் அப்போதான் அவரோட சொத்துலாம் நம்ம பேருக்கு வரும்னு சொல்லி அந்த பொண்ணையும் கொல்லலாம்னு போக அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு ஹீரோவை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ப்ரீத்தி ஊருக்கு போலான்னு இருக்கா அதுக்காக தான் பாய் சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க சரி வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்ரன் அங்கிருந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க என்னோட கண் பார்வை எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சிம்ரன் திம்ரா பேசுறப்பதான் ஒரு இடத்துல முன்னாடி ஒரு ஆட்டோ நிக்குதுங்க அந்த ஆட்டோல ஐஸ்வர்யா ராயோட போட்டோ போட்டிருக்கா ஏய் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு கண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி சிம்ரன் ஷாக் ஆக இப்ப நம்ம ஹீரோ அவருடைய பிளான செயல்படுத்துறாருங்க ஆட்டோல இருந்து வந்த அந்த அக்காவையும் ஆட்டோக்காரரையும் வச்சு நம்ம சிம்ரனை எப்படியோ கடத்துறாங்க இப்போ ஒரு கட்டத்துல அந்த இன்ஸ்பெக்டரோட மனைவிக்கு கால் பண்ணி உன்னோட கணவரும் இந்த சிம்ரனும் அஃபேர் வச்சிருந்தாங்க அது தெரிஞ்சதுனால தான் மோகனை போட்டு தள்ளிட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரியாம இருக்கணும்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் காசு வேணும் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு இப்ப காண்டான போலீஸ்காரு மனைவியும் அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணு வச்சுக்கிட்டு பயங்கரமா மிரட்ட டெய்லி பதினாறு முட்டை தின்னுட்டு அவ கூட போய் சந்தோஷமா இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துறாங்க அந்த நேரத்துல இந்த இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐ கிட்ட இருந்து கால் வர இந்த மோகனோட வைஃப் சிம்ரன் காணாம போயிட்டாங்க அவங்களோட காரை மோகனோட பாடி இருந்த அதே இடத்துல இருந்து எடுத்திருக்கோம் மேபி அவங்க சூசைட் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டருமே உறைஞ்சு போறாருங்க இப்ப நம்ம சிம்ரனை காமிக்கிறாங்க நம்ம சிம்ரனை கடத்தி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவளுடைய பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டத்தில் இவங்க வேற மிரட்டி அந்த போலீஸ்கார கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் காசு கேட்டிருப்பாங்கல்ல அந்த காசு வாங்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க அப்ப அந்த அக்காவும் அந்த ஆட்டோக்காரரும் நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல கட்டி போடுறாங்க நீயும் ஒரு கோடி ரூபாய்ல ஷேர் கேட்டனா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த ஒரு கோடி ரூபாய் வாங்கறதுக்கு போறாங்க அப்படி அந்த போலீஸ்காரரும் அங்க வந்து அந்த ஒரு கோடி ரூபாய் ஒரு லிப்டில் வைக்க அந்த ஆட்டோக்காரர் அது எடுக்கலாம்னு வரத்துக்குள்ள போலீஸ்காரர் அந்த ஆட்டோக்காரோட முதுகலியே சுட்டுறாருங்க இப்போ நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல அதே ரூம்ல தான் நம்ம சிம்ரனும் இருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாதான் தப்பிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து என்னோட கட்டை அவுத்து விடு அப்படின்ற மாதிரியே கேட்க நம்ம ஹீரோவோ முதல்ல ஏன் கட்ட அவரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துக்கிட்டு இருக்க இப்போ அந்த ஆட்டோக்கார தொடப்பட்ட நிலையிலையும் எப்படியோ அங்க வந்து தப்பிக்கிறாருங்க இப்போ அந்த லேடியோ அந்த ஆட்டோக்காரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி அவங்க பேகையும் ஓபன் பண்ணி பார்க்க அங்க எல்லாமே கள்ள நோட்டா இருக்குங்க இப்படி அநியாயமா ஏமாந்துட்டுமேன்னு சொல்லி அவங்க சாப்டரே அங்க க்ளோஸ் ஆகுது இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கட்டு அவுந்ததுக்கு அப்புறம் அவரு மெல்ல எப்படியோ சிம்ரனோட கண்ணு கட்டியும் அவுக்குறாங்க கை காலாம் அவரு அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ அவுக்காம அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பாத்துக்கிட்டு இருக்காருங்க எப்படியோ அங்க இருக்க கத்தி எடுத்து நம்ம சிம்ரன் அவங்க கை காலாம் அவுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோவை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க சம்பவ இடத்துக்கு வந்து டாக்டரும் பயங்கரமா ஷாக் ஆகி ஒரு மயக்க மருந்த வச்சு நம்ம சிம்ரனை எப்படியோ கண்ட்ரோல் பண்றாரு இப்போ சிம்ரன் மயக்கத்துக்கு போறாங்க ஹீரோவோ அந்த டாக்டரும் சிம்ரனோட தூக்கி கார் டிக்கில போட்டுக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க ஹீரோவோ என்ன ஆச்சுன்னு கேக்குறப்பதான் அந்த டாக்டர் நம்ம முன்னையோ உடம்புல பிளட் டெஸ்ட் எடுத்தோம்ல இல்ல அதுல இவளோட பிளட் குரூப் ஒரு அரிய வகையான பிளட் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது இவளோட பாடி பார்ட் எல்லாம் வித்தோம்னா நம்மளுக்கு பயங்கரமான காசு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் முக்கியமா இவளோட லிவர் இப்போ வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு தேவைப்படுது இவளை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அஞ்சு கோடி ரூபாய் நான் எடுத்துக்கிறேன் ஒரு கோடி ரூபாய் நீ எடுத்துக்கோ சந்தோஷமா வெளிநாட்டுல செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க அங்க இருந்து கிளம்பி போக இப்ப அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து இந்த கதையை காமிக்கிறாங்க ஹீரோயின் சோப்பி வெளிநாட்டு வீதிகள் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கும் போதோ ஒரு அழகான

போயிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல நம்ம சிம்ரன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாருங்க அந்த நேரத்துல அந்த மோகனோட பொண்ணு வேற கால் பண்ணி அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் நாங்க இருக்கிற பிளாட்ல சிம்ரனோட ரூம்ல அப்பாவோட ஒரு கோடி ரூபா இருக்கிறத இப்பதான் நான் கவனிச்சேன் எனக்கு ஏதோ சிம்ரன் மேல தான் டவுட் ஆகிருக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரியும் சொல்ல சிம்ரன் மேம் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்களே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாருங்க ஆனா நம்ம சிம்ரன் அதை கேட்காம நம்ம ஹீரோவை அதே ரோட்ல இறக்கி விட்டுட்டு காரை வேகமா எடுத்துட்டு போறாங்க இப்ப அப்படியே யூ டர்ன் பண்ணி நம்ம ஹீரோவை கொல்லலான்னு பார்க்க பக்கத்துல வராங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச அந்த முயலை காமிக்கிறாங்க ஒருத்தர் அந்த முயலை ஷூட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா அந்த முயல அங்க இருந்து ஜம்ப் பண்ணி நேரா அந்த கார் மேல வந்து விழுதுங்க அதுல தசமாரி நம்ம சிம்ரனும் அங்க இருக்க வயல்ல போய்ட்டு காரை விடுறாங்க அதுல அந்த கார் வெடிச்சு செதறதுங்க சம்பவ இடத்துலயே சிம்ரன் உயிரிழந்து போறாங்க நம்ம ஹீரோவோ எப்படியோ அங்க இருந்து தப்பிக்கிறாரு இந்த விஷயத்தில நம்ம சோபி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே நடந்து போக அப்ப கீழே ஒரு பெப்சி கேன் இருக்குங்க அதை தட்டி விட்டுட்டும் போறாரு ஆமாங்க நம்ம ஹீரோக்கு கண் பார்வை திரும்ப வந்திருக்கோம் அது எப்படின்னா முன்னாடி